இன்றைய தமிழ் பாடத்திற்காக காத்து அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்று மொழிதிறன் பயிற்சி பகுதியில் பொன்மொழிகளை மாற்றுக என்னும் தலைப்பில் சில பொன்மொழிகளை சில பெரும் தலைவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகளை மொழிகளை பார்க்கவிருக்கிறோம் ஆங்கிலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த பொன்மொழிகளை தமிழ் மொழிக்கு மாற்றி அமைக்க வேண்டும் இதுதான் நாம் என்று பார்க்கவிருக்கும் பாடப்பகுதி மாணவர்களே ஃபஸ்ட் அதாவது முதல்ல கொடுத்துருக்கிறது எ நேஷன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் தி ஹார்ட்ஸ் அண்ட் இன் தி சோல் ஆஃப் இட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா மகாத்மா காந்தி ஒரு நாட்டின் பண்பாடானது அங்கு வாழும் மனிதர்களின் இதயங்களிலும் ஆன்மாவிலும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க பண்பாடு அப்படின்றது மனிதர்களுடைய மனசில் இருக்கிறது அது ஆன்மாவோடு கலந்துருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க என் நேஷன் கல்ச்சர் ரிசாய்ட்ஸ் உள்ள எது உள்ளே இருக்குது அப்படின்னா ஹார்ட்ஸ் அண்ட் சோல் நம்மளுடைய இதயங்கள்லையும் அவங்களுடைய ஆத்மாவிலையும் கலந்தது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறார் நேஷன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் தி ஹார்ட்ஸ் அண்ட் இன் தி சோல் ஆஃப் இட்ஸ் பீப்புள் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்ன அந்த பொன்மொழிக்கான தமிழ் அக்கம் ஒரு நாட்டின் பண்பாடானது அங்கு வாழும் மனிதர்களின் இதயங்களிலும் ஆன்மாவிலும் உள்ளது அப்படின்றது ஓகேவா இது சொன்னவர் மகாத்மா காந்தி அதையும் குறிப்பிடணும் செகண்ட் ஒன் ரெண்டாவது த ஆர்ட் ஆஃப் பீப்புள் இஸ் அ ட்ரூ மிரர் டு their மைண்ட்ஸ் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதர்களின் கலைகள் என்பது அவர்களின் உண்மையான மனதின் கண்ணாடியாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் is தி lack ஆஃப் லவ் அண்ட் சேரிட்டி அப்படின்னு சொல்லி மதர் தெரசா சொல்லியிருக்கிறது மூணாவதாக கொடுத்துருக்காங்க அதாவது அன்பு செய்வதன் குறைபாடும் உதவி செய்யும் குறைபாடும் தான் இன்றைய பெரிய பிரச்சனை அன்பும் யாருக்கும் யாரையும் அன்பும் செய்கிறதில்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல இந்த ரெண்டு குறை எல்லோரு மேலேயும் அன்பு செலுத்துகிற வந்த ஒரு விஷயமும் எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணமும் இருந்துட்டாலே நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு அனைத்தரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தி லேக் ஆஃப் லவ் அண்ட் சேரிட்டி சேரிட்டின உதவி உதவி செய்கிறதுலேயும் அன்பு செலுத்துறதுலையும் தான் நம்ம லேக் ஆகிருக்கோம் அங்கே என்ன குறைபாடு அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்து நான்காவதாக யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு உனது கனவுகள் உண்மையாகும் வரை நீ கனவு காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னது ஏபிஜே அப்துல் கலாம் அதாவது யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் உன்னோட கனவு நிறைவேற வரைக்கும் நீ கனவு இரு கேன் கம் ட்ரூ அப்படின்னு சொல்கிறார் அது எப்போ நிறைவேறுமோ அது வரைக்கும் உன்னுடைய கனவை நீ விட்டுக் கொடுத்துடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல் கலாம் ஐயா சரி அடுத்து வின்னர்ஸ் டோன்ட் do டிஃப்ரெண்ட் திங்ஸ் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஷிவ் கேரா அப்படின்றவங்க சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை அவர்கள் செயல்களை வித்தியாசமாக செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வித்தியாசமான செயலாம் அவங்க செய்யலை எல்லோரும் செய்கிறது வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இதை கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவோம் சரியா மாணவர்களே ரொம்ப அருமையான வரிகள் நமக்கு இன்றைக்கி தேவைப்படக்கூடிய இந்த வரிகள் பாடப்பகுதியாக வந்திருக்கு இந் இந்த ஒரு பாடத்தின் வழியாகவாது இந்த கருத்துக்கள் நம்முடைய சிந்தையை தொட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோர் இருக்கும் தேவையான தருணங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த அறிவு அப்படின்றது உங்களுக்கு அனுபவமாக கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அது படிக்கிற அளவில் மட்டுமே நின்று விடாது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கைக்கு அது பயன்படும் அப்படின்றதுல எந்த அளவு சந்தேகம் இல்லை நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன் மொழி அப்படின்றதே அறிவு தான் அப்படின்றது எந்த வகையிலையும் மறுக்கவும் நம்ம மறக்கவும் முடியாத ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையின் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நம்மளுடைய கூட மொழி தான் ஆக இன்னைக்கு நம்ம பாடப்பகுதி ரொம்ப நிறைவாகவே பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் மாணவர்களை நன்றி வணக்கம்